ஹாய் மக்களே, இது உங்கள் ஜோ. வெல்கம் டு அனதர் ப்ரோக்ராம் ஆஃப் பிளா பிளா வித் ஜோ. மக்களே, இன்றைக்கி நான் என்ன இதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சி ஆஃப் லேட்டாக நம்ம நிறைய பேர் மலையாளம் படம் பார்க்குறோம். இப்போ போன மாதமே பார்த்தீங்கன்னா மஞ்சு பேர் பாய்ஸ், பிரமயுகம், பிரேமலு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன சொப்பா, மலையாள படம் வேறு லெவலில் இருக்கியா, செம்ம பீக்கில் இருக்காங்க, வேறு மாதிரி யோசிக்கிறாங்க. இது வந்து இப்போ வந்து மலையாளங்க படத்தோட காலன்னு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது இல்லைங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஆதி காலத்துலேருந்தே நீங்கள் மலையாளம் படங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக கண்டென்ட் ஓரியன்டாக கண்டென்ட் இருந்தால் இவங்களோட படங்களே என்ன நம்மளுக்கு அது தெரிய வர்றது இப்போ தான். ஏன்னா இப்போ தான் ஓடிடிஸ் இருக்குது, நிறைய படங்களை சப்டைட்டில்ஸோட பார்க்குறோம். அதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ தான் இந்த படங்கள் மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து இந்த அளவுக்கு பெருசாகுதுன்னு நினைக்கிறீங்க. இப்போ தான் அவங்களுக்கு அவங்களோட ரெக்கக்னேஷன் கிடைக்குது. ஆனால் இவங்க ஃபஸ்ட்லேருந்தே இது மாதிரி படங்கள் தான் எடுக்கிறாங்க. சி, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, தமிழ் இண்டஸ்ட்ரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆக்டர்ஸ், டேரக்டர்ஸ் அவங்களுக்கு எல்லாருமே தெரியும் மலையாளம் படம் ஃபஸ்ட்லேருந்தே இப்படி தான். ஆனால் நம்மள மாதிரி சாதா ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நம்மளுக்கு இப்போ தான் தெரிய வருது. ஏன்னா இப்போ தான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அதான் ஸோ இதுக்கு எதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் வந்து ஒரு படத்தை பற்றி பேசலான்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். 1997 வந்த ஒரு படம், இந்த படத்தோட பேர் வந்து குரு, சரிங்களா? அந்த வருஷம் 1997 இந்தியன் கவர்மெண்ட் இந்த படத்தை ஆஸ்கர்ஸ்க்கு அனுப்பியிருக்கு. அப்படின்னா படம் எந்த லெவலில் இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மோகன்லால் நடிச்சிருக்காரு, சுரேஷ் கோபி நடிச்சிருக்காரு, அப்புறம் நம்ம நாசர் சார் கூட ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் கொடுத்துருக்கிறது நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள், அவர் தான் கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்க அந்த மனுஷன் பற்றி சொல்லி ஆகணும், அவர் பேர் வந்து ராஜீவ் அன்ஷல். அந்த மனுஷன் மொத்தமாகவே 8 படம் தான் அவர் வாழ்க்கையில் எடுத்திருக்காரு, அதில் இது 3வது படம். 3வது படமே ஆஸ்கர் போகிற அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு. ஓகே, ஆஸ்கர்ஸ்க்கு நம்ம இந்த படம் ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஆனாலும் ஆஸ்கர் போகிற அளவுக்கு எடுத்திருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த படத்தோட ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் மட்டும், ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்கிறீங்களேன். ஏன்னா நான் எதுக்காக இது சொல்கிறேன்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கணுன்னு அந்த டைம்லேயே இவங்க எந்த மாதிரி யோசிச்சிருக்காங்கன்றது உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இதை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த படத்தோட ஒரு கதை என்னென்னா, ஒரு கிராமத்தில் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் இவங்க ரெண்டு பேருமே ஒற்றுமையாக வாழ்கிற ஒரு கிராமத்தில் சில அரசியல்வாதிங்க அவங்களோட அரசியல் கனவுகளுக்காக என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்குள்ள சண்டை மதக்கலவரத்தை முன்னிட்டுறாங்க. அதால் என்ன ஆகுது, ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் சம்மியாக அடிச்சுக்கிறாங்க. இவங்க அவங்கள கொள்வது, அவங்க இவங்களை கொள்வது, அது மாதிரி. ஸோ என்ன ஆகுது அதில் இருக்கிற, சரி இந்த சண்டை இடையில சில பேருக்கு இந்த அடிபட்ட நிறைய பேர் வந்துட்டு எங்கேயாவது வந்துட்டு என்ன பண்ணுறது, ஒரு சப்போர்ட்டுக்கோ அது மாதிரி இருக்குது எங்கேயாவது போய், ஏன்னா அவங்க வீடுங்கள்லாம் போயிடுச்சு. ஸோ இடம் கூட இல்லை தங்குறதுக்கு. ஸோ அது மாதிரி இருக்கும்போது சில முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆனால் அவங்க ஊரில் இருக்கிற ஒரு ஹிந்து ஆஷ்ரமில் அங்கே தான் போய் தங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ஹிந்து மதம் வெறி பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்களா தெரியுமா, அவங்க எல்லோரும் என்ன டிசைட் பண்ணுவாங்க, இந்த ஆஷ்ரமத்தில் இருக்கிற முஸ்லீம்ஸை நம்ம கொள்கிறோம், அவங்கள வந்துட்டு நம்ம கொள்ளணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு குரூப் கிளம்புறாங்க. அந்த குரூப்பில் இருக்கிற ஆள் தான் மோகன்லால். அவர் முதல்லலாம் பெருசாக இது மாதிரி இந்த மத கலவரத்துலாம் இருக்கிற மாதிரி ஆள் இல்லை. ஆனால் அவரோட குடும்பத்தை அவர் இழந்ததுக்கப்புறம் தான் அவருக்கும் அந்த மீறி வந்து அவரும் இந்த குரூப் கூட சேர்ந்து எப்படியா அந்த மதத்தில் சார்ந்தவங்களை கொள்ளுன்றவோட முடிவோடு அந்த ஆசிரமத்துக்கு போகிறாரு. அந்த ஆசிரமத்தில் எப்படி போய் சேர்றாங்க, பொய்யான பேர், பொய்யான அடையாளத்தோடு அவங்க அந்த ஆசிரமக்குள்ளே போகிறாங்க. சரி, அந்த ஆசிரமம் இருந்து ஆக்சுவலாக யாரும் பார்த்தீங்கன்னா, ஒரு கடவுள் அருள் பெற்ற, அல்ல கடவுள் அருள் இருக்கிற ஒரு பாபாஜி இருக்கிற ஒரு ஆசிரமம் அது. அந்த பாபாஜியை ஒன்று அவங்க காட்ட மாட்டுறாங்க படத்தில். சரி, மலையாளம் படம் எப்பவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ரியலிஸ்டிக்காக இருக்கணும் பார்த்தீங்கன்னா, ஸோ பாபாஜின்னு ஒருத்தர் இருக்கார், அவ்வளோதான். அவரோட சேவகர்கள் இருக்காங்க, அவங்க தான் அந்த பாபாஜி பற்றியெல்லாம் சொல்கிறாங்க சரிங்களா. அண்ட் ஸோ அங்கே ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்குள்ள ஒரு நல்ல தீர்க்கதிசை இருக்கிற ஒரு பொண்ணு. அவளுக்கு எல்லா விஷயத்தையும் மோகன்லால் பார்த்தோன்னே அவளுக்கு தெரியும், இவன் யார், எதுக்கு வந்திருக்கான்றது அந்த விஷயங்களை புட்டு புட்டுன்னு அவங்ககிட்ட சொல்கிறான். மோகன்லால் இது கேட்டோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, யாரா இவன், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான், ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் எதுக்காக வந்திருக்கான்னு தெரியும். அடுத்த நாள் காலையில், விடிய காலையில் அங்கே வந்துட்டு வெடிகுண்டுங்கள்லாம் போடுறதுக்காக தான் இவன் வந்திருக்கான். ஆனால் அவன் ஒன்றுக்கும் பேசல. அன்றைக்கி நைட்டு வந்துட்டு அவன் அந்த ஆசிரமத்தில் ஒளிகிறதுக்காக வந்திருக்கான், ஒழிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கான். ஆனால் இந்த பொண்ணு எப்படி இவனை கண்டுபிடிச்சி இவனை கூட்டிகிட்டு வரும், கூட்டிகிட்டு அந்த ஆசிரமத்தில் அவங்க பாபாஜியோட அந்த கால் பாதங்களை போடுற அந்த மெதியடி இருக்குல்ல, அது ஒரு இடத்துல பூஜைக்காக வச்சுருக்காங்க. இப்போ அவள் சொல்கிற அவங்ககிட்ட, அந்த பொண்ணு முன்னாள்கிட்ட சொல்கிறாங்க, நீ எதுக்கு வந்திருக்கேன் நல்லாவே தெரியும், நான் உன்னை தடுக்கிறதுக்கோ இதுக்காக ஒன்று வரல, ஆனால் நீ போகிற முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் மட்டும் பண்ணித்தர முடியுமா, நீ ஒரு 2 நிமிஷத்துக்கு என் பாபாஜியோட மெதியடி மேலே கை வச்சு கொஞ்சம் தியானம் பண்ணுவோம். முன்னாளுக்கு இந்த கடவுள் மேலே எல்லாம் அந்த டைம்லாம் நம்பிக்கையே இல்லை, ஏன்னா இவ்வளோ கலவரம் இங்கே நடக்குது, கூட கவலைப்படாமல் கடவுள் இருக்காரு, அவருக்கு பெருசாக இருக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ ஒரு மெதியடி, ஒரு செருப்பு தொடுறதால எனக்கு என்ன ஆக போகுதுன்னு நினச்சிட்டு அவர் போயிட்டு அவரோட கையை நிரம்பிக்கிறார். அவர் அந்த வைக்கிற அந்த தருணத்தில் என்ன ஆகுதுன்னா, இன்றைய காலத்தில் நம்ம நிறைய இது படிக்கிற இந்த ஆல்டர்னேட் டைமென்ஷன், பேரலல் வேர்ல்டு அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். அவன் வந்து வேற ஒரு வேர்ல்டுக்கு அப்படியே டிரான்ஸ்போர்ட் ஆகிறான்,
நல்லா யோசிப்பாங்க. 1997ல் பேரல் டிமென்ஷன் ஆல்டர்னேட் வேர்ல்டை பற்றி யோசிச்சிருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரி. ஸோ மோகன்லால் வேற ஒரு உலகத்துக்கு போயிடறான். அந்த உலகத்துக்கு அவன் போனோடனே அவன் பார்க்குற முதல் விஷயம் என்ன, அங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாம் பார்க்கறது கொஞ்சம் காட்டுவாசி மாதிரி இல்லைங்க, இந்த ராஜா காலத்தில் இருக்கிற ஆளுங்க மாதிரி இருக்காங்க. நம்ம இந்த 1001 படத்தில் பார்த்துக்கிறோம், பார்த்திவனும் அவங்க ஆளுங்க எப்படி அது மாதிரி இருக்காங்க ஆளுங்க. அவன் பார்க்குற முதல் விஷயம், இந்த ஆளுங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தனை கொள்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி பயம் இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன், எந்த உலகத்தில் எங்கடா வந்திருக்கோன்றது. அங்கே ஆளுங்களை வேற பார்க்கும்போது வேற மாதிரி இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயத்தையும் அவன் நோட்டீஸ் பண்ணுறா, அங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாருக்குமே பார்வை கிடையாது, கண் இருக்குது ஆனால் பார்வை கிடையாது, ஒருத்தன் கூட கிடையாது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னா, பார்வைன்றது ஒரு பொய், பார்வைன்றது ஒன்று இல்லவே இல்லை. சரிங்களா, நிறைய பேர் பார்வை இருக்குன்னு சொல்லி வந்திருக்காங்க இந்த உலகத்துக்கு, அவங்களை எல்லாரையும் இவங்க கொண்டு தான் இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் நம்புறது சத்தம்தான் உலகம், சத்தம்தான் எல்லாமே, பார்வைன்றதும் கிடையாது. அது மாதிரி ஒரு உலகத்தில் வந்து மாட்டியிருக்காரு மோகன்லால். ஸோ அவர் வந்துட்டு அங்கே இருக்கும்போது என்ன ஆகும், அவரை இன்ஃபேக்ட் இவர் அந்த உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் தெரிய வந்தது இவர் வந்திருக்கு, இவரை பிடிக்கலாம் ட்ரை பண்ணியிருக்காரு, ஆனால் அவரை பிடிக்க முடியல, ஏன்னா அவருக்கு பார்வை இருக்குது, மோகன்லாலுக்கு பார்வை இருக்குது, அதால் அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. அந்த மாதிரி ஒரு உலகத்தில் ஒரு நாளைக்கு என்ன ஆகுது, மோகன்லால் அவரோட பார்வையை இழந்துடுறாரு. பார்வை இல்லாத மோகன்லால் என்ன ஆகுதுன்றது அங்கே தெரில. அவரை அவங்க பிடிச்சாங்களா, அங்கே இருக்கிற ஆளுங்க மோகன்லாலை பிடிச்சாங்களா, பிடிச்சி அவரை வந்துட்டு அவங்க கொண்டாங்களா, ஏன்னா இது மாதிரி தப்பான பிரச்சாரம் பண்ணுறவங்கள கொள்வது தான் அங்கே இருக்கிற பெரிய தண்டனை. ஸோ மோகன்லாலை கொண்டாங்களா இல்லை மோகன்லால் எஸ்கேப் ஆகி அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த பார்வையோட நல்லது கெட்டது எல்லாம் சொன்னாரா, அங்கே இருக்கிறவங்களுக்கு பார்வை கிடச்சதா, இல்லை மூலம் மறுபடியும் அவரோட உலகத்துக்கு, ஏன்னா இது வந்து வேற உலகத்துக்கு வந்திருக்காரு, அவரோட ஆக்சுவல் உலகம் வெளியில் இருக்குது, அங்கே போனாரா இல்லையா, அடுத்த நாள் அவர் செய்ய வேண்டிய கலவர மத கலவரத்தை அவர் பண்ணாரா இல்லைன்றதான் ஸ்டோரி. இதில் நிறைய விஷயங்கள் இந்த கேரளாதுக்காரங்க அவங்களோட ஒரு சோஷியல் மெசேஜ் கண்டிப்பாக பிரச்சாரம் மாதிரி சொல்ல மாட்டாங்க, ஆனால் அங்கங்கே வைப்பாங்க தெரியுமா, சீனாக வைப்பாங்க தெரியுமா, அது மாதிரி பக்காவாக பண்ணியிருக்காங்க. முடிஞ்சால் இந்த படத்தோட ஒரு சீன் என்னால் போட முடிஞ்சதுன்னா நான் போடுறேன், ஜஸ்ட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க, காப்பி ரைட் அடிக்க அப்புறம் தான் சரி. ஸோ போடுறேன், வேஷம் மாறணும், தொப்பி வச்ச அபயார்த்திகளாயிட்டு வேணும் அவரோட கேமரினுள்ளிலே கிடக்கான், வானில் எக்ஸ்ப்ளோசிவ் கருதிட்டுண்ட. കാലാകാലങ്ങളായിട്ടുള്ള ആചാരവും സമ്പ്രദായങ്ങളൊക്കെ പെട്ടെന്ന് അങ്ങ് മാറ്റാൻ പറ്റൂ. ഈ മണ്ണ് പണ്ടേ നമ്മൾ വെട്ടിമുറിച്ചു, ഇനി ഹിന്ദു എന്നും മുസ്ലിം എന്നും ക്രിസ്ത്യാനി എന്നും പറഞ്ഞ് മനസ്സോട് വെട്ടിമുറിക്കണ്ട. നമ്മുടെ മണ്ണിൽ വർഗീയ കലാപം ഇളക്കിവിട്ട് ഇന്ത്യയെ വെട്ടിമുറിക്കാൻ വിദേശത്തുള്ളവർ ഇറങ്ങി ശ്രമിക്കുന്നു. ഇറ്റ്സ് സംതിങ് വെരി വെരി സീരിയസ്. എനിക്ക് ബ്രാഹ്മണനാകട്ട, എനിക്ക് മനസ്സിലായവരും ഇപ്പൊ ഞാൻ ചെയ്ത് അവിടെ ചോരപ്പുഴ ഒഴുകും. മൂളയുണ്ടെങ്കിൽ ഈ ഒരൊറ്റ തൊപ്പി പ്രശ്നം മതി ഇക്കുറി നമുക്ക് തെരഞ്ഞെടുപ്പിൽ ജയിക്കാൻ. എടാ ഫിലിപ്പോസേ, വേണ്ട മഹാരാജാവ് അറിയിക്കുന്നതെന്തെന്നാൽ, ഏതോ അന്യലോക സന്തതിയും പിശാചിന്റെ പിൻഗാമിയുമായ ഒരു അവിശ്വാസി ഇല്ലാത്ത കാഴ്ചയുടെ മഹത്വത്തെ വാഴ്ത്തി ഈ മണ്ണിൽ ചുറ്റിക്കറങ്ങുന്നു. എന്റെ മുന്നിൽ ഒരു മതിലാണ്, അതിന്റെ മറവ് കൊണ്ട് എനിക്കൊന്നും കാണാൻ കഴിയുന്നില്ല. ഇല്ലാത്ത മറവിനെ കുറിച്ച് പറയുന്ന ഇവന്റെ നാവ് പിഴുതെറിയും. നാം ഈ അവിശ്വാസിക്ക് വധശിക്ഷ വിധിക്കുന്നു. നമ്മുടെ വിശ്വാസങ്ങളെ തള്ളിപ്പറഞ്ഞ ഇവനെ കല്ലെറിഞ്ഞ് ഓടിക്ക്. கண்டிப்பா நீங்க எல்லாரும் இந்த படத்தை பாருங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஒரு யூடியூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அந்த சப்டைட்டில்ஸ் உங்களுக்கு, ஏன்னா சப்டைட்டில்ஸோடு பார்க்கணும்னு சொல்லி தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி ஒரு பிரிண்ட் எனக்கு கிடச்சிருக்கு. அது பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டர்ஸ் கட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த ஆஸ்கர்ஸ்க்காக அனுப்புறதுக்காக ஒரு டைரக்டர்ஸ் கட்டு வச்சுருப்பாங்க தெரியுமா. ஸோ அந்த லிங்க் தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ சப்டைட்டில்ஸோடு இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ கமெண்ட்ஸ் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தட் ஐ கேன் பிரிங் மூ மூவிஸ் லைக் திஸ் டு யூ. ஓகே, ஸோ உங்களோட அடுத்த ஒரு வீடியோவில் இது மாதிரி ஒரு விஷயத்தோடு பார்க்குற வர, திஸ் இஸ் யோர் ஜோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் லவ் லவ் ஜோ. Bye-bye.